புதிய இந்தியாவின் தேவைக்கேற்ப தேசிய புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டில் பள்ளிக்கல்வி எனும் தலைப்பில் நடைபெறும் இரண்டு நாள் மாநாட்டில் பேசும்போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்பாக 21ஆம் நூற்றாண்டில் பள்ளிக்கல்வி எனும் தலைப்பில் தொடங்கியுள்ள இரண்டு நாள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், தேசிய புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டில் புதிய யுகத்தை நிர்மாணிப்பதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய யுகத்தின் கல்விக்காக 5 அம்சங்களை வலியுறுத்தி பேசிய பிரதமர், கடந்த 30 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் கல்வி முறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், ஆனால் நமது கல்வி முறையில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். கல்வி முறை என்பது மாணவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைகிறது என்றும் குறிப்பிட்டார். एक ऐसे क्षण का हिस्सा बन रहे हैं जो हमारे देश के भविष्य निर्माण की नींव डाल रहा है. एक ऐसा क्षण है जिसमें नए युग के निर्माण के बीज पड़े हैं. राष्ट्रीय शिक्षा नीति 21वीं सदी के भारत को नई दिशा देने वाली है. மாறிவரும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை மாற்றுவது மிகவும் அவசியம் என்றும், புதிய இந்தியாவை தோற்றுவிப்பதற்கான எதிர்பார்ப்புகளை தேசிய புதிய கல்விக் கொள்கை பூர்த்தி செய்யும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் ஒவ்வொரு பிராந்தியமும் ஒரு முக்கியத்துவத்தையும் கலாச்சாரத்தையும் பெற்றுள்ளதால் கல்வி கற்பிக்கும் முறைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை இந்தியாவில் கல்வியின் தரத்தை உலக அளவிற்கு மேம்படுத்தி இந்திய இளைஞர்களை 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக உருவாக்க உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நியூ ஏஜ் லர்னிங் கா முல் மந்திர ஹோனா சாஹியே. எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரஸ் ஆர் எக்ஸல். யானி கி स्टूडेंट्स अपने रुचि के हिसाब में गतिविधियों में, घटनाओं में, प्रोजेक्ट्स में एंगेज हो, इसे अपने हिसाब से एक्सप्लोर करें. इन गतिविधियों, घटनाओं, प्रोजेक्ट्स को विभिन्न दृष्टिकोण अपने एक्सपीरियंस से सीखे. ये उनका पर्सनल एक्सपीरियंस हो सकता है या कोलैबोरेटिव एक्सपीरियंस हो सकता है. हमारी आज की दुनिया से काफी अलग होने वाली है. हम इसकी जरूरतों को अभी से देख सकते हैं, सेंस कर सकते हैं. ऐसे में हमें अपने स्टूडेंट्स को 21st सेंचुरी की स्किल्स के साथ आगे बढ़ाना है. தேசிய புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் மும்முரமாக அமல்படுத்த அனைத்து தரப்பிலும் ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் அப்போது கூறினார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.